பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நானும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கைமுகத்து தூமணியே நீ எனக்கு. சங்கத்தமிழ் மூன்றும் தான். ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் சிந்தனை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். சிந்திக்க ஆரம்பித்தோம் என்றால் எண்ணங்கள் உயரும். எண்ணங்கள் உயர்ந்தால் பேச்சு குறையும். பேச்சு குறைந்தால் செயல் அதிகரிக்கும். செயல் அதிகரித்தால் பணம் சேரும். பணம் வந்தால் புகழ் வரும். புகழ் வந்தால் வாழ்க்கை நிம்மதி வரும். அப்படி நிம்மதி வந்துச்சுன்னா மமதை வரும். எது வரக்கூடாதோ அது வரும். அவ்வாறு மமதை வந்துச்சுன்னா திருப்பி பேச்சு அதிகரிக்கும், செயல் குறையும், பணம் கரையும், மீண்டும் வாழ்க்கை இருளில் போகும். அந்த நேரத்திலையும் சிந்தனை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இரண்டு வேளையிலையும் சிந்திக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். அவ்வாறு இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு பாவங்கள் போக்கும் மாசி மகம். மகம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் ராசி வரும் பொழுது நிறைய விஷயங்கள் நாம் இருக்கு. இருந்தாலும் இந்த புனித நீராடுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்குன்னு ஒரு தனியான நாள் ஒரு நட்சத்திரம் எல்லாம் வைத்து ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். மடலாந்த தெங்கின் மயிலையால் மாசி கடலாடு கண்டான் கபாலீஸ்வர அமர்ந்தான் என்பார் திருஞான சம்பந்தர். தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புஷ்கரணி கோவியோடு குமரி வரும் தீர்த்தம் அப்படின்னு சொல்வார் திருநாவுக்கரச பெருமான். இப்படி ஒவ்வொரு சிறப்பையும் கும்பகோணத்திற்கும் மாசி மகத்திற்கும் சைவ குரவர்கள் நாயன்மார்கள் இவங்கெல்லாம் சிறப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் உண்டு? தினமும் தான் குளிக்கிறோம், மூணு வேலையும் குளிக்கிறோம். சில பேர் ஒரு வேலை குளிக்கிறதே கஷ்டமாக நினைக்கிறோம். சோகமாக இருக்காதீங்க, எல்லோரும் கொஞ்சம் சிரிங்க. நானே கொஞ்சம் பரபரப்பாக வந்து செட்டில் ஆகலை, நீங்களும் கொஞ்சம் சிரிச்சிங்கன்னா நானும் கொஞ்சம் அப்படி பேசுவேன். ஆக எல்லா நாளும் தான் குளிக்கிறோம், ஆனால் குளிக்கிறதுக்கு அப்படின்னே ஒரு தாத்வரியம் உண்டு, அதை இப்போ சொல்ல வேண்டாம். இப்படி குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது சிவவாக்கிய சித்தர் சொல்கிறார், தினமும் தான் குளிக்கிறீங்களே அப்படின்னு. காலை மாலை நாளை முழுக்கும் முழுகும் மாந்தர்கால் காலை மாலை நீரிலே கிடந்தேரை என் பெறும் காலமே எழுந்திருந்து மூன்று கண்ணில் ஒன்றினாள் மூலமே முப்பெருமானாகிய சிவபெருமானை நினைக்கையின் முத்தி சித்தி ஆகுமே அப்படின்னு சொல்றாரு. காலை மாலை ரெண்டு வேளையும் தான் குளிக்கிறோம். தேரை இருக்கு, தேரைனா தோடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லை, அந்த தேரை நீரிலே தான் மூழ்கி இருக்கு. அதுக்கு என்ன பயன் இருக்கு? அப்ப நமக்கு என்ன பயன் இருக்கு அப்படின்னு அவர் கேள்வியை நம்ம கிட்ட வச்சுட்டு பதிலும் அவரே சொல்றாரு. காலை மாலையிலையும் தான் குளிக்கிறீங்க, தேரையும் தான் தண்ணியில இருக்கு, அப்ப நாம எப்படி குளிக்க வேண்டும்? காலமே எழுந்திருந்து மூன்று கண்ணின் ஒன்னினால் நமக்கு ரெண்டு கண் இருக்கு, மூணாவது கண் சிவபெருமானுக்கு தானே இருக்கு, நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு யோசிக்க கூடாது. அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்ல 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 நம் மனமானது உருகி அகக்கண்ணானது நமக்கு திறந்து ஈசன் எங்கேயுமே இல்லை உள்ளதான் இருக்கிறான்னு நம்மளை பார்க்க வைக்கும். அந்த அகக்கண் பார்க்கும் போயிட்டு முத்தி சித்தி ஆகுமே அப்படின்னு சொல்ற. உள்ளார பார்க்கணும், நமக்குள்ளார இருக்கின்ற ஈசன். தங்கம் உருக உருக ரத்தினக்கல் பதியும், அதே மாதிரி பக்தியால் மனம் உருக உருக அந்த இடத்திலே இறைவன் நமக்கு பதிவார் அப்படின்னு தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாசி மகத்திலே பூர்ண சந்திரன் இருக்கின்ற வேளையில் மக நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்ற தினத்தை நாம் மாசி மகமாக சொல்றோம். அந்த சமயத்துல என்ன ஆகும்? சந்திரன் மனோதாரகன். பொதுவாகவே ஆலயம் அப்படின்னு சொல்லும் பொழுது கோயிலில் மூணு விஷயம் ரொம்ப முக்கியம். மூர்த்தி, தீர்த்தம், ஸ்தல விருட்சம். மூர்த்தினா கருவறையில் இருக்கிற சாமி, தீர்த்தம்னா அங்கே இருக்கின்ற குளம், ஸ்தல விருட்சம்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மரம். இப்போ பொதுவாக வீட்டில் வில்வ மரம், அரச மரம் இதெல்லாம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சில நியதிகள் உண்டு. அப்போ ஆனால் அதனுடைய மகத்துவம் எல்லாம் அதிகமாக உண்டு. அப்போ அதெல்லாம் எங்கே வளர்ப்பாங்க அப்படின்னா கோயிலில். அன்றைய காலத்தில் முன்னோர்கள் இறையோடு இருந்த கோயிலை நமக்கு இறை வழிபாடு இயற்கையோடு இருந்துச்சு. அதனால் அன்றைக்கு கோயில் இல்லாத காலங்களிலே எல்லாம் ஒரு லிங்கமோ இல்லை ஒரு வேலையோ தட்டி வைத்து ஒரு மரத்தின் கீழ் வழிபட்டு வந்தார்கள். அவ்வாறு வழிபட்டு வரும்பொழுது ஆலயம் எழுப்பும் பொழுது அந்த மரத்தை ஸ்தல விருட்சமாக வைத்து கொண்டார்கள். அதே மாதிரி தான் குளம்,
இயற்கையோடு இருக்கும் நீர்நிலைகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் மாசி மகத்தினுடைய தாத்பரியமே. இப்ப எங்கேயுமே பாலாறு கிடையாது, புன்னாறுன்னு பேரு தான் இருக்கு, ஆறே கிடையாது. நாம எல்லாம் இப்ப மாசி மகம் முடிச்சுட்டு வைத்தி குப்பத்துக்கும் நம்மளுடைய வீராம்பட்டினத்துலயும் போய் பார்த்தனா எங்க பாரு நிகழி தாலு சோளம் கப்பு இதெல்லாம் இருக்குதான்னு இல்லை யானு நீங்க யாராவது ஒருத்தவங்க போய் பார்த்துட்டு அடுத்த முறை இந்த கோயிலுக்கு நான் பேச வரும்பொழுது இப்படி இருந்துச்சு இல்லைங்க நல்லா இருக்குது நாங்க எல்லாரையும் பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னா என்கிட்ட வந்து சொல்லணும், இல்லாட்டினா இங்க கோயில்ல நிர்வாகத்துல சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நீர்நிலைகளை எல்லாம் கெடுத்து வச்சிருக்கோம். அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பது அப்படின்றதுக்காக தான் இறைவனே வந்து புனித நீராடுவதாக நமக்கு இந்த மாசி மகத்தை சொன்னார். இறைவன் வந்து நீராடு தீர்த்த வாரியம் எதுக்கு தெப்பகுளம் எல்லாம் சுத்துறது இதெல்லாம் இத்தனை சிறப்பாக இந்த மாசி மகத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப சந்திரனுடைய அந்த அதிர்வுகள் நீரிலே படும் பொழுது இந்த மனமானது ஒரு இடத்திலே ஞானமானது வைராக்கியத்தோடு வர ஆரம்பிக்கும். அதிர்வுகள் எல்லாம் குறைய 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 இங்க கோயில்ல நம்ம கருவறையில இருக்கின்ற மூர்த்திக்கு லபிகள் மூலயமா சொல்கின்ற அதிர்வுகள் எல்லாம் நீர்ல போய் தேங்கியிருக்கும். அந்த நீரானது நம்ம மேல பட 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 நம்மளுடைய மனமானது வைராக்கியத்தோடு இறைவனை நினைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி சூரியனுடைய எலிமிச்சம் என்பது எப்பயுமே குளத்திலும் நீர்நிலைகளிலுமே இருந்துகிட்டே இருக்கிறதுனால நமக்கு அந்த ஆத்மாவும் சரி ஆத்மகாரகன் சூரியன் இருமே ஆத்மாவும் மனமும் ஒன்று இணைந்து இறைவனை நினைக்கின்ற ஒரு அற்புதமான நிலையாக நம்மளுடைய நேரம் வரும் என்பதற்காக தான் நீராடுதல் புனித நீராடுதல் இதெல்லாம் சொல்லி வச்சிருந்தாங்க. ஆணவம் குறைந்தால்தான் ஒரு மனிதன் மனிதனாகவே இருப்பான். இந்த ஆணவத்தை குறைக்கணும். தக்ஷ பிரஜாதிபதி இருந்தார், பிரம்மாவினுடைய மகன், பிரம்மாவினுடைய கட்டவரல்ல இருந்து வந்தவர் தான் தக்ஷ பிரஜாதிபதி. இந்த தக்ஷ பிரஜாதிபதி போயிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்கிறார், பா பிரம்மா கிட்ட, அப்பா இந்த உலகத்திலே யாரு ரொம்ப பெரியவர், யாரு பெரியவர்னு சொன்னீங்கன்னா சிருஷ்டி பண்றீங்களே நீங்க பெரியவரா இல்ல விஷ்ணு இருக்காரு அவர் காப்பாத்துறாரு அவரு பெரியவரா எனக்கு சொன்னீங்கன்னா நான் அவர்கிட்ட போய் என்ன கேட்கணுமோ கேட்டுக்குவேன் அப்படின்னு தக்ஷன் சொல்றான். ஏ அப்பா பார்க்குறாரு, பிரம்மா சொல்கிறாரு, அப்பா நீ நான் சிருஷ்டி பண்ணுறேன்றதுக்காக பெரிய ஆள் நினைக்கக்கூடாது, நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறோம், அன்னப்பறவையாக நான் மாறி நான் செஞ்ச வேலை என்னன்னு எனக்கு தெரியும். மூன்று உலகங்களை இழந்து உலகந்த பெருமாளாக நின்ற விஷ்ணு அந்த இடத்துல வராகனாக போய் காலடி தெரிய முடியாமல் குடைந்து கொண்டே இருந்தார், அந்த இடத்துல ஒரு ஜுவாலையாக வந்தாரே, அந்த சிவபெருமானை காட்டிலும் யார் பெரியவராக இருக்க முடியும்? அந்த சிவபெருமான் சாதாரணவரா? சர்வம் கலூன்னு வேதம்லாம் சொல்லுதே, அந்த பரபிரம்ம சுரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் இந்த உலகத்திலே பெரியவர் அப்படின்னு உனக்கு தெரியலையா? மானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாம் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என அவரவரை கூத்தாட்டுவனமாகி நின்றானே என் சொல்லி வாழ்த்துவேனோ என்று மணிவாசகர் சொல்ற. வான பஞ்சபூதங்களும் ஆகி ஒன்பது கோள்களும் ஆகி இந்த பிறவிக்கும் அங்கே செல்கின்ற மறுமைக்கும் அவனே காரணமாகி உண்மையாக இருக்கின்றதுக்கும் மாயையாக இந்த வாழ்க்கைக்கும் காரணமாகி நம்மை கடை தேறுகின்ற நம்மை ஆட்டி வைக்கின்ற அந்த சிவபெருமானை காட்டிலும் பெரியவன் யார் உண்டு அப்படின்னு பிரம்மா வந்து தக்ஷனுக்கு சொல்றேன். அப்பனா நீ விடுப்பா, நான் அவர்கிட்டே போய் பேசிக்கிறேன், நான் அவர்கிட்டே தவம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷன் கிளம்பிடுறான். அவ்வாறு சென்று அந்த இடத்திலே தக்ஷன் நீண்ட பெரிய தவத்தை மேற்கொள்கிறான், ரொம்ப பெரிய தவம். அந்த தவத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல தக்ஷன் வந்து மேற்கொண்டு முழு சிவபெருமான் அவருக்கு காட்சி தர, காட்சி தந்து சிவபெருமான் கேட்கிறா, தக்ஷா உனக்கு என்ன வேணும்? நம்மளா இருந்தனா ஏதாவது கேட்டிருக்கலாம், தக்ஷன் கொஞ்சம் பிரம்மா கிட்டந்து வந்தவர், பரவாயில்ல அப்பயாவது ஏதாவது ஞானம் இருக்கும்னு அவருக்கும் இல்லை, ஈரேழு உலகங்களையும் ஆளுகின்ற ஆளுமை எனக்கு வேணும். சரி, சிருஷ்டி பண்ற தொழிலும் என்கிட்டே கொடுங்க, அப்பாவுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நாதானே சிருஷ்டி பண்ற தொழிலும் எனக்கே உரியதாக்குங்கள். சரி, அதுவும் கொடுத்தோம். அதுக்கப்புறம் கேட்கிறார் பாருங்க, எனக்கு உலகையே இன்று எழுத்த ஜெகன்மாதா என் மகளாக இருக்க வேண்டும், நீங்க என்னுடைய மருமகனாக இருக்க வேண்டும். பொதுவாகவே ஞானிகள் மகான்கள் எல்லாம் கேட்கும்பொழுது பெருமானே நீ எனக்கு குழந்தையா வேணும், நான் உனக்கு அப்பாவா வேணும், இல்லை எனக்கு மோட்சம் கிடைக்கணும் இப்படிதான் கேட்பாங்க. தக்ஷனுக்கு அப்பவே கொஞ்சம் அதிகமா யோசிச்சு மாப்பிள்ளையா வந்துட்டேனா சொத்தோட பொண்ணை வச்சுக்கிட்டு வீட்டோட மாப்பிள்ளையா வந்துட்டேனா ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைச்சார். இன்னைக்கு மட்டும் இல்லை, நாம இப்ப எல்லாம் சொல்றோம் நவயுக நாயகி, நம்ம எல்லாம் மாறிக்கிட்டே வரோம், எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருக்கோம், பாரம்பரியம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டோட மாப்பிள்ளையா
உண்மையா இருக்கிறது தப்பு இல்லைங்க. மேட்ரிமோனியில ஃபர்ஸ்ட் கொடுத்துன்னு இருக்கிற அந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கனாலே தெரியும், நன்கு படித்த அழகான வசதியான பெண்ணிற்கு வீட்டோட மாப்பிளை தேவை. அதை பார்த்த உடனே பாதி ஆம்பளைங்க அழகா இருந்தாலும் பயந்து கையண்டிக்குவாங்க. இப்ப பொண்ணுங்க கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டு. நாம சாதாரணமாவா பொண்ணோ கள்ளிப்பால் ஊத்தி கொண்டோம், இப்ப பொண் கை கிடைக்கிறது கிடையாது. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேற வீட்டோட மாப்பிளையா இருக்கணும். என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும், எத்தனை சொத்து இருந்தாலும் எது கூழா இருந்தாலும் பரவாயில்ல, கணவரோடு வாழ்கின்ற வாழ்க்கை தான் ஒரு பெண்ணுக்கு நிரந்தரமாக இருக்கும். அதுவும் புகுந்த வீட்டுல தனி குடுத்தனம் கூட பண்ணிக்கோங்க. ஆனா மாப்பிள்ள வீடு அம்மா வீட்டோட வந்து உட்கார்ந்தா அந்த இடத்துல நல்லது நடக்குமா அப்படின்னா மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும் என்பதை உணர்ந்துக்கணும். அவர் என்ன நினைச்சாரு, எல்லாரையும் ஆள்ற சிவபெருமான் நம்ம வீட்டுல வந்து இருந்தா நாம ஆட்சி செய்யலாமே கொஞ்சம் கூட யோசிக்காம தக்ஷன் கேட்டான். சிவபெருமான் சொன்னார், நீ கேட்ட அனைத்து வரங்களையும் நாம் தந்தோம், ஆனா என்னைக்கு ஆணவம் என்பது அதிகரிக்கிறதோ அன்னைக்கு வரம் சாபமாக மாறிவிடும், யோசிச்சுக்கோ. அதெல்லாம் நான் சரியா பாத்துக்கிறேன் சுவாமி, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷன் கிளம்பிட்டான். அவ்வாறு இருந்த தக்ஷன் உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறான். சிருஷ்டி வேலைன்னு கேட்டதுனால ஒரு 1000 ஆண் குழந்தைகளை உற்பத்தி செய்யறான். 1000 ஆண் குழந்தை உற்பத்தி செஞ்சு அப்பா நீங்க அடுத்த 1000 பேரை உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அவங்க என்ன பண்றாங்க, போய் மானசரோவரில் தவம் இருக்கிறாங்க. நாரதர் வரார். நாரதர் வந்து கேட்கிறாரு, என்ன தவம் இருக்கிறீங்க? இல்லை நாங்க உற்பத்தி செய்யறதுக்காக எங்க அப்பா சொல்லியிருக்கிறார். யோ, உங்க தாத்தா தான் ஆணவத்தில் இருந்தாரே பிரம்மா. பிரம்மா தாத்தா தானே, தக்ஷன் பிரம்மாவின் மகன், தாத்தா தானே, அவரே ஆணவத்தில் இருந்தார். நீ திருப்பியும் இதே மாதிரியா செய்ய போற, மோட்சத்துக்கு உண்டான வகையை தேடி அந்த மகேஸ்வரனை வேண்டிக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே சரின்னு சொல்லிட்டு அவங்க 1000 பேரும் அப்படியே கிளம்பிட்டாங்க. சரி, போனவங்க இப்படி கெட்டு போயிட்டாங்களேன்னு தக்ஷன் இன்னொரு 1000 பேரை உற்பத்தி பண்றோம், நீங்க போய் தவம் இருங்க. அதே மாதிரி நாரதர் சொல்ல அவர்களும் மோட்சத்தை தேடி போயிட்டாங்க. அப்பதான் யோசிச்சான், சரி எதுக்கு, ஆண் பிள்ளைகள் தான் இப்படி செய்யறாங்க, நாம பெண் பிள்ளைகளே பெற்றெடுப்போமேன்னு சொல்லிட்டு வேதவல்லி நல்ல அம்மையார் அவருடைய மனைவி வேதவல்லி மூலயமாக 50 பெண்களை பெற்றெடுத்தார். இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது, அப்பெல்லாம் ஃபேமிலி பிளானிங்லாம் கிடையாது. 50 பெண் குழந்தைகள், அதுல 27 பேரை சந்திரனுக்கு மனம் முடித்து வைத்தார், 13 பேரை காசியபருக்கு மனம் முடித்து வைத்தார், மீதி 10 பேரை யமதர்மராஜனுக்கு கொடுத்தார். எங்க 27 பேரு சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணா இப்ப நமக்கு இருக்கிற மாதிரி டிமாண்ட்லாம் அப்ப இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடியேன் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், சோமவாரத்திற்கு சந்திரனுக்குரிய மகத்துவத்துக்கு அது பின்னாடி இருக்க அறிவியல் ரீதியான செய்திகள் என்ன, 27 நட்சத்திரமும் எப்படி சந்திரனோடு இணைந்து இருக்கு, அதுல ரோஹிணி மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆக அதை பத்தி சொன்னா இன்னொரு 1/2 நேரம் ஆகும், எனக்கு டைம் கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்குறாங்க. இப்படி 50 பேரையும் திருமணம் செய்து வைத்தான். அவன் கேட்ட மாதிரி வரம் நிறைவேற வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்கு பாத்தீங்கன்னா கைலாயத்துல என்ன ஆகுது, சிவனும் சக்தியும் அமர்ந்திருக்கிறார்கள். சக்தி வந்து சிவபெருமான் கிட்ட கேட்கிறாரு, சுவாமி இந்த உலகத்திலே யார் சிறந்தவர், நாம் எல்லாம் இயங்குவதற்கு காரணம் என்ன? சிவபெருமான் சொல்றாரு, தேவி அனைத்தும் மறந்தவள் நீனு, நீ போய் இப்படி கேட்கலாமா, சக்தியாகி நீ இப்படி கேட்கலாமா, நமக்கு உருவம் கிடையாது நாமம் கிடையாது, நம்ம போய் எப்படி அந்த மாதிரி நமக்கு ஒரு உருவத்தையும் வடிவத்தையும் கொடுத்து வணங்குகிறார்கள், நாம போய் அப்படி ஒரு பிரபஞ்ச சக்தி என்பது உண்டு, அதுதான் நம்ம இயக்கி கொண்டு இருக்கிறது, நமக்கு உருவம் கிடையாது, ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாதவனுக்கு 1000 திருநாமம் சொல்லி நாம் தெல்லண்ணோம் கொட்டோமே என்பார் மணிவாசன். இதோ ஒரு மேனியாயின் முருகப்பெருமான சொல்லுவார். அப்ப உருவமே இல்லாத கடவுளுக்கு உருவம் கொடுத்து நாம தான் வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். அப்படி உருவம் இல்லாத கடவுளுக்கு ஒரு சக்தி இயக்கிறதே அப்படி தெரியலையா? அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, சக்தி சக்தி சக்தின்னு சொன்ன உடனே உமாதேவியார் நம்மளதான் சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஏன்னா எந்த இடத்திலே ஆணவம் இருக்கிறதோ அந்த இடத்துல இறைவன் தானே சோதித்து கொண்டு அம்மையும் அப்பையுமாக விளங்குகின்ற இறைவன் நமக்கு உணர்த்துவார். அதுக்காக அவங்களுக்குள்ளாரே ஒரு சோதனை. இப்ப நாமெல்லாம் நினைச்சிட்டோம், நம்மளுடைய எடப்பாடி சிஎம் சொல்லிட்டாரு, 9, 10, 11 எல்லாம் பாசு, எதுவுமே எழுதாம பாசு, சந்தோஷம்னு அந்த பிள்ளைங்கெல்லாம் நினைக்க கூடாது. இப்போதைக்கு சந்தோஷமா இருக்கும், ஒரு வருடத்தையே வீணடித்திருக்கிறோம் அப்படின்றத அப்புறமா தெரியும். இந்த ஒரு வருஷத்துல நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா சந்தோஷமா இருங்க. ஏன்னா படிப்பு என்பது ஒவ்வொரு தடவையும் நம்மை சுய பரிசோதனை செய்வதற்கு தான் தேர்வு, மதிப்பெண் வாங்கறதுக்கு தேர்வுன்னு நினைச்சு படிச்சோம்னா யாராலையும் படிக்கவே முடியாது. நாம எப்படி படிக்கிறோம், நல்லா படிக்கிறோமா, படிக்கிறத தெளிவா இருக்கிறோமா, அப்படி சுய பரிசோதனை செய்து கொண்டே படிக்க வேண்டும். அதே மாதிரிதான் அம்மையும் அப்பனும் சுய பரிசோதனை செய்து நமக்கு காமிக்கிறார்கள், இப்படி எல்லாம் ஆச்சுன்னா எங்களுக்கே இந்த நிலவை உங்களுக்கு என்ன ஆகும் என்று உதாரணமாக நமக்கு காமிக்கிறார்கள்.
அப்படி சக்தியோடைய ஆணவம் மிக்க உடனே சிவபெருமான் அந்த உலகம் இருண்டு போனது. சுவாமி என்ன இது இப்படி ஆயிடுச்சு, நீ கேட்ட கேள்வி அப்படி, நான் இல்லைன்னா நீ இருக்கிறேன்னு சொன்னேன் இல்லை, நான் அதனால தான் விலகிட்டேன் சுவாமி, ஏதோ தெரியாம செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. சரி, நீ பூலோகத்தில் போய் அங்கு தக்ஷனின் மகளாக அவதரிப்பாள். அவ்வாறு அவதரிக்கும் பொழுது உன்னை தக்க நேரம் வரும்பொழுது நான் ஆட்கொள்வேன், அந்த நேரத்தில் எல்லாம் சரியாயிடும். அதனால இப்படி நீ பூலோகத்தில் போய் அவதரி, மக நட்சத்திரத்திலே மாசி மாதத்தில் பூர்ண சந்திரன் இருக்கின்ற நேரத்தில் நீ அந்த இடத்திலே அவன் தக்ஷன் மகனாக அவதரிப்பாய் என்று சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அம்பாள் பூலோகத்தில் யமுனை ஆற்றிலே ஒரு வெண் தாமரை மீது வலம்புரி சங்காக இருக்கிறார். தக்ஷனும் வேதவல்லியும் அங்கு தாமரை அந்த நிறைந்திருந்த குளத்திலே குளிப்பதற்காக வருகிறார். நீராடுவது மாசி மகத்தில் என்பது அந்த சங்க காலத்திலிருந்தே உண்டு. இதெல்லாம் நடந்தது கந்தபுராணம் தக்ஷகாண்டம் என்பது ஒரு பெரிய காண்டம், அது கந்தபுராணத்தில் இருக்கிறது. அந்த கந்தபுராணம் எல்லாம் நிறைந்தது கிரேதாயுதத்தில், நம்ம யுகங்களுக்கெல்லாம் முன்னைய யுகம். அப்போ அந்த இடத்துல அவர் போறார், தக்ஷனும் அவர் மனைவியும் நீராடுவதற்காக போறாங்க. அந்த மாசி மகத்தப்ப அந்த வெண்தாமரை மேல இருக்கின்ற சங்கை பார்த்து தக்ஷன் ரொம்ப சந்தோஷப்பட்டு இவ்வளவு அழகா இருக்கேன்னு அந்த சங்கை எடுக்கிறான். அந்த சங்கை எடுத்த உடனே அது அழகான குழந்தையாக மாறிவிடுகிறது. அவ்வளோ அழகேனா நான்கு மறைகளையும் கற்றுத்தெரிந்த தாய் அவள், ஜெகன் மாதாவள். அப்போ எப்படி இருப்பார், ரொம்ப அழகாக தான் இருப்பார். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் கற்றுத்தெறிந்த நின் பதம் தால் பனி மாமதியின் திருக்குழல் சூடிய கோமலை யாமலை கொம்பிருக்க இழிவுற்ற நெஞ்சே இறங்கே உனக்கு என்ன குறையே என்பார் அபிராமிப்பட்டர். அவ்வளவு அழகாக இருக்கிறாள் அந்த தாய். அந்த தாயே இப்படி எடுத்து பார்க்கறான், தன்னை அறியாமல் கண்களில் நீர் வடிகிறது. வேதவல்லி கிட்ட கொடுக்கறான். வேதவல்லி ஏற்கனவே ரொம்ப நல்லவங்க. வேதவல்லி சந்தோஷத்துல பூரித்து போய் அம்மா நான் பிறவி கடனை நான் எல்லாமே பார்த்து விட்டேன் என்று கேட்கிறான். அவ்வாறு நீராடுதல் அப்படின்னு நமக்கு இந்த மாசி மகத்துல சொல்றதுக்கு காரணம், இந்த ஆன்மா இந்த பிறவி என்பது பெரும் கடல், அதுல முத்துக்களும் இருக்கும் சுறாக்களும் இருக்கும், இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். இங்க இருக்கிறவங்க யாராவது நான் சந்தோஷமா இருக்கிறேங்க எனக்கு ஒரு குறை கூட இல்லை அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம், யாராலையும் எதையுமே சொல்ல முடியாது. எத்தனை குறைகள் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப மாறி மாறி இருக்கின்ற இந்த பிறவி பெருங்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மாக்களை காப்பாற்றுவதற்காக தான் இறைவன் புனித நீராடுதலாக வந்து தீர்த்த வாரியம் தெப்பக்குல வாரி இதெல்லாம் செய்யறார். அப்ப இப்ப புரிஞ்சிருக்கும் எதுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிறவி பெருங்கடல் தானே, பிறவி எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு நமக்கு தெரியும். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார் என்பார் வள்ளுவர். அப்ப நம்மளை தோணியப்பராக இருந்து நம்மளை கரை சேர்ப்பதற்காக இறைவன் வருகிறார். அது எந்த இறைவனாக இருக்கலாம், சிவனாக இருந்தாலும் சரி, சக்தியாக இருந்தாலும் சரி, விநாயகராக இருந்தாலும் சரி, முருகனாக இருந்தாலும் சரி. இப்பெல்லாம் பார்த்தேன்னா இங்க வழியில எல்லா சாமி வருது. எனக்கு ஒரே ஒரு கஷ்டம்னா, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து மாசி மகம் பார்த்து இதே ஊர்ல இருக்கிற ஆளுங்க தான். தீவனூர் விநாயகர் வராரு, மயில முருகர் வராரு, செஞ்சி ரங்கநாதர் வராருன்னா கண் கூடா பார்ப்போம், அந்த விபூதியை வாங்குவோம், சடாரிய வச்சுக்கும். இப்ப எல்லாம் இப்படியே பாக்கு, ஏற்கனவே இதுவே புறக்கண்ணு. ஏன் நீங்க மொபைல வச்சு இப்படி பாக்குறீங்க, ரொம்ப கஷ்டம். அந்த இறைவனை அந்த அலங்காரத்தை அந்த அழகை அந்த பக்தியை ஏன் நாம் அப்படியே பருக கூடாது? ஏன் இறைவனை பாக்குற அந்த ரெண்டு நிமிஷத்துல கண்ணால ஏன் பார்க்க கூடாது? அதை பாக்குறதுக்காக தானே இறைவன் வீதி உலா வராரு நமக்காக, ஒவ்வொரு ஊர்ல இருந்து வரார். அப்படி புனித நீராடுதல் என்பது ரொம்ப சிறப்பாக, இந்த பிறவி பெருங்கடலை இந்த ஆன்மா கடக்குவதற்காக தான் இந்த மாசி மக புனித நீராடுதல் என்பதே. ஆக அந்த தக்ஷன் எடுத்து கொடுக்குறான், வேதவல்லி இந்த பிறவி பெருங்கடலை நான் கடப்பதற்கு ஒரு குழந்தை கிடைத்து விட்டதன் சந்தோஷமா. இந்த தாக்ஷாயினி என்ற திருநாமாவை இட்டு தக்ஷன் வளர்த்து வருகிறான். தாக்ஷாயினி கற்காமலே கற்றவள், ஏனால் அவள் உலக மாதா, அனைத்தும் கற்று தெரிந்தவளாக இருக்கிறார். 12 வயது நிரம்பும் பொழுது நான் தவம் செய்ய வேண்டும், சிவபெருமானை நினைத்து தவம் செய்ய வேண்டும் சொல்றேன். தக்ஷனுக்கு சந்தோஷம், நான் நினைச்ச மாதிரி இருக்குது, நீ கிளம்பி போய் தவம் செய்யுமான்னு சொல்றேன். அவ்வாறு தவம் செய்கிறார். அந்த தவம் செய்யும் பொழுது அந்த இடத்திலே சிவபெருமான் ஒரு வேதியராக வரார். என்ன இருந்தாலும் சோதிக்கணும், சோதிக்காம வர முடியாது. ஏன்னா அவங்க ஆணவத்துல பேசின பேச்சு இந்த இடத்துல சரியாயிடுச்சான்னு தெரிஞ்சாதான் திருப்பி கணவன் மனைவியை சேர்த்துக்க முடியும். அதனால வேதியராக சிவபெருமான் வரார். வந்துட்டு சொல்றாரு, ஏமா அந்த கூத்தாடியா கல்யாணம் பண்ணிக்க போறேன், அங்க என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ, வயசாயிடுச்சுன்னு பாக்காத, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த கூத்தாடி அந்த சுடுகாட்டுல ஆடுறவன் சுடலை பொடியை பூசி ஆடுறவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு என்ன செய்ய போறோம்? சுவாமி நீங்கள் ஏதோ பெரியவராக இருக்கிறீர்கள், நான் சிவநிந்தனை செய்யக்கூடாது என்ற வைராக்கியத்தோடு இருக்கிறேன், என்னை தவறாக பேச வைத்து விடார்கள், இங்கிருந்து கிளம்பிடுங்க. என்னுடைய மனமானது இறைவன் மீது தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு இப்படி பேசக்கூடாது, இது தவறு.
அப்ப பெருமானுக்கு புரிஞ்சிருச்சு இவள் மனம் பக்குவப்பட்டு விட்டது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. தன்னுடைய சுய ரூபத்தை சிவன் காட்டுகிறார். சுவாமி ஏதோ தெரியாமல் அறியாமல் பேதை பேசியிருந்தா மன்னிச்சுக்கும், பரவாயில்ல திருமணத்தை நான் நிச்சயமாக செய்து கொள்ளுவோம்னு அந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறார். தக்ஷனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. தக்ஷன் பெரும் அளவிலே திருமணத்தை நடப்பதற்காக எல்லா ஏற்பாடுகளும் பண்றார். தக்ஷன் எல்லா தேவர்கள் அசுரர்கள் எல்லாரையும் கூட்டு ரொம்ப பெரிய செலவு இப்ப இருக்கிற மாதிரிலாம் கிடையாது, பயங்கர அழகா அற்புதமா நந்தியேஸ்வரரோட சூப்பரா எல்லாத்தையும் நடத்துறாரு. அந்த இடத்துல மேடையை அமைத்து திருமணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறார். கன்னிகாதானம் என்று ஒன்று திருமணத்துல பண்ணுவாங்க. பெண்ணை பெற்ற தந்தை பெண்ணினுடைய கையை எடுத்து மணமகன் கையிலே கொடுத்து நீர் வார்ப்பார். இந்த கன்னிகாதானம் என்பது ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த கன்னிகாதானம் பண்கின்ற நேரத்துல அந்த தக்ஷன் தாக்ஷாயினியினுடைய கரத்தை எடுத்து மணமகனாகிய சிவபெருமான் கை மேல இப்படி வைக்கிறார். மகனுடைய மாப்பிள்ளையோட கை கீழே தானே இருக்கும், பெண்ணோட கை இப்படி இருக்கும், அப்பாவோட கை மேல இருக்கும், இப்படிதானே வச்சு கொடுப்போம். அந்த ஒரு கணம் தக்ஷன் நினைக்கிறான், உலகத்தையே ஆளுகின்ற சிவனினுடைய கரம் என் கரத்தின் கீழ் இருக்கிறது. திருப்பியும் ஆணவத்தினுடைய உச்சத்துக்கு போயாச்சு. என்னங்க நீங்க ஆணவம் ஆணவம் சொல்றீங்க, அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? யாருமே யோசிச்சே பாக்குறது கிடையாது. ஒரு சுகப்பிரம்ம மகரிஷி, சுகர் வந்து வியாசகரனுடைய மகன், அந்த கிளிமூக்கோட இருப்பார் ஆலயங்களில் பார்த்துருப்பீங்க. அந்த சுகர் வந்துட்டு என்ன சொன்னாரு, வியாசகருடைய மகன் ஒரு முறை அவருக்கு பிரம்ம ஞானம்னா என்னன்னு தெரியல, அவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜனக மகாராஜா கிட்ட போறார். ஜனக மகாராஜா யாரு? ஜனகர் யாரு? யாருக்காவது கூட்டத்தில் இருந்தா சொல்லுங்க. ஜனகர் யாரு? சீதா பிராட்டியினுடைய வளர்ப்பு தந்தை, மிதிலைபுரியினுடைய மகாராஜா. அதனால ஜனக மகாராஜா அந்த இடத்துல அவர் இல்லறத்திலே வாழ்கின்ற மர்ம ஞானி. அவர் அவர்கிட்ட போய் பிரம்ம ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகபிரம்ம மகரிஷி போறார். அங்க போயிட்டு காவலர்கிட்ட சொல்றாரு, நான் ஸ்ரீ ஸ்ரீ சிவபிரம்ம மகரிஷி வந்திருக்கேன்னு சொல்லி. அந்த காவலர் போய் சொன்ன உடனே அந்த ராஜா கேட்கிறார், ஏழு எட்டு பேர் வந்திருக்கிறாங்க, எல்லாரையும் விட்டுட்டு வர சொல்லு அப்படின்னு கேட்கிறார். உடனே காவலர் சொல்றான், இல்ல இல்ல அவர் ஒருத்தர் தான் வந்திருக்காரு, ஏழு எட்டு பேர் வந்திருக்காங்க, நான் சொன்னதை நீ செய் போய் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அவர் அவங்ககிட்ட வந்து சொன்னார், ஏழு எட்டு பேர் வந்திருக்காங்க. ஓ சரி, ஸ்ரீ ஸ்ரீயை விட்டுட்டு சுகப்பிரம்ம மகரிஷி வந்திருக்கேன்னு போய் சொல்லு. அங்கே போய் சொன்ன இன்னும் நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க, விட்டுட்டு சொல்லு. நான் சுகப்பிரம்மன் வந்திருக்கேன்னு சொல்லு. இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, விட்டுட்டு வர சொல்லு. அப்போதான் சுகருக்கு புரிஞ்சிச்சு, சுகன் வந்திருக்கான்னு போய் சொல்லு. சரி, அந்த நான் என்ற வார்த்தையே அந்த இடத்துல ஆணவத்தை குறிக்குதுன்னா நாம் எல்லாம் செய்யாது. நான் சாம்பார் வைக்காட்டினா இன்னைக்கு சமைக்க முடியுமா? நான் படிக்க வைக்காட்டினா இந்த புள்ள படிச்சிருப்பானா? நான் கோயிலை கட்டாட்டினா இன்னைக்கு கும்பாபிஷேகம் ஆயிருக்குமா அப்படின்னு யான் எனது என செருக்கருப்பானை தான் நம்ம இறைவன் நம்ம சொல்ற. அதை நாம அறுக்கிறதே கிடையாது. நான் இல்லாட்டி இந்த நிகழ்ச்சி நடக்குமா? நான் இல்லாட்டினா இவ்வளோ பெரிய உருவாக்கத்தை நான் செஞ்சிருக்க முடியுமா? அந்த வார்த்தையை அகட்ட, அந்த வார்த்தையே ஆணவம்னா நாம எத்தனை தடவை நான் 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 சொல்றோம். அப்போ அந்த இடத்துல தக்ஷன் ஒரு கணம் நினைத்தான் சிவபெருமான் மாயைய மறைஞ்சிட்டார். இவனுக்கு ரொம்ப கோபம். அது எப்படி இப்பதான் மாப்பிள்ள காணாம போறார், மனமேடையில் இருந்த மாப்பிள்ளை திடீர் மாயம். நியூஸ் பேப்பர்லாம் நாம செய்தித்தாள் அடிக்கடி பாக்குறோம், இப்பெல்லாம் இன்டர்நெட்ல உடனே வந்துருது, அப்ப பாக்குறோம். அது இப்ப கிடையாது, அப்பவே சிவபெருமான் அந்த இடத்துல ஒரு நொடி போதில மாயமாக மறந்து விட்டார். உமாதேவியார் பார்க்கிறார், ஐயோ நான் ஏதோனும் தவத்தில் குறை செய்து விட்டேனோ என்று அவர் மனம் வருந்துறார். கவலைப்படாதே, உன்னை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி அன்று இரவோடு கூட்டிட்டு போய் சிவபெருமான் உமாதேவியை தாக்ஷாயினியை திருமணம் செய்து கொள்கிறார். இதை தெரிஞ்ச உடனே தக்ஷனுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு. சொல்லாம கட்டிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோபம். அப்புறம் எல்லாரும் சொல்லவே கொஞ்சம் கூல் டவுன் ஆனார். இருந்தாலும் தக்ஷனினுடைய ஆணவம் தீரவில்லை. எப்படியாவது சிவபெருமானை இல்லாமல் அவரை அவமதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஆணவத்தின் உச்சியாக ஒரு யாகத்தை மானசரோவர் நதி பக்கத்துல வளர்க்கிறார். அந்த யாகத்தை வளர்க்கும் பொழுது அந்த இடத்துல அவர் எல்லாரையும் கூப்பிடுறார், தேவர்கள் எல்லாரையும் கூப்பிடுறார். அபிர்வாகம் வாங்க வேண்டிய சிவபெருமானை மூத்த மாப்பிள்ளையே கூப்பிடவில்லை. எல்லா மனைவியும் அந்த வான் வழியே போகும் பொழுது, அக்கா நாங்கள்லாம் போறோம் நீ வரலையா? இப்ப நம்ம எல்லாம் இருக்கிற மாதிரி நாம் ஒண்ணு வாங்கிட்டேன்னா சும்மா இருக்க மாட்டோம், அதுவும் இப்பெல்லாம் ஸ்டேட்டஸ்லேயே வச்சுக்க வேண்டியது. மை ஃபர்ஸ்ட், மை சன் காட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இன் கராத்தே. வீட்டில் அந்த அம்மா சும்மா இருந்தாலும் இருப்பாங்க, நாம சொல்லிவிட்டேனா இன்னும் டென்ஷன் தான் நமக்கு ஏறும். ஒலிம்பியாட்ல ஃபர்ஸ்ட், கராத்தேல ஃபர்ஸ்ட், வாங்கனா வச்சுக்கோங்க. எதுக்கு அதுக்காக வீட்டில் ஸ்டேட்டஸ்ல போட்டு இன்னொரு வீட்டில் இருக்கிறவனையும் டென்ஷன் ஆகி நாமளும் டென்ஷன் ஆகி எதுக்கு இந்த மாதிரி செய்யணும்? அதனால
அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்க ஸ்டேட்டஸே 24 மணி நேரம் தான் இருக்கும். இல்லை நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸ் ஃபோனில் 24 மணி நேரம் இருக்குது, அதுவே அவ்வளோதான் இருக்குது. நம்ம ஸ்டேட்டஸை காமிக்கிறதுக்கு ஸ்டேட்டஸில் வச்சு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் நமக்கு ஏற்றிக்கணும்? அதனால் அந்த இடத்துல அவர் கூப்பிடுறாரு, எல்லாரும் சொல்கிறான், அக்கா நான் போகிறேன் நீ வரியா, அக்கா நான் போகிறேன் நீ வரலையா. சக்தி பார்க்குறார், ஏங்க நான் போயிட்டு வரட்டுமா? அழையாதா தலைவாசல் மிதிக்காதேன்னு தெரியாதா? நம்மளை மதிக்காத இடத்துல நாம் போகலாமா? சக்தின்னு உனக்கு புரியாதா? சுவாமி நீங்கள் எப்போ பாரு இப்படி தான் சொல்லுவீங்க. நீங்கள் வேணும்னா குடும்பத்தோடு இல்லாமல் இருக்கலாம், அந்த வார்த்தை எங்கே பிரதிபலிக்கும் என்பது அதுக்கு ஒரு தனி கதை உண்டு. அதனால் நீங்கள் குடும்பத்தோடு இல்லாமல் இருக்கலாம் சுவாமி, என்னால் அப்படி இருக்க முடியுமா? எங்கள் அப்பா வீடு தானே, பிறந்த வீடாக இருந்தாலும் கூப்பிட்டு போனாதான் மதிப்பு மரியாதை. அதுக்காக உடனே எல்லாரும் போயிட்டு ஃபோன் அடிச்சு, அப்பா நீ இந்த விசேஷத்துக்கு என்னை கூப்பிடல, நான் வரேன். பிறந்த பொண்ணுக்கு ஓரளவுக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க, அதுக்காக அப்படி சொல்லக்கூடாது. ஆக தாக்ஷாயினி சொல்றாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன், சரி சக்தி இனிமேல் உன் முடிவு, நான் என்ன சொல்ல போறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு கணவன் மனைவினா ஒன்றாக காண்பதுவே காட்சி, புலனைந்தும் வென்றாதான் வீரமே வென்று. ஒன்றாக காண்பது காட்சி, நம்ம ரெண்டு பேரை பார்த்தாலும் அது ஒன்றாக தெரியணும். கணவன் பார்த்துட்டு இது பௌர்ணமி தானே அப்படின்னு சொன்னா, ஆமா பௌர்ணமி நிலா, இல்லைங்க கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, இது மூன்றாம் பிறையா இருக்குமோ அப்படின்னா சொல்லக்கூடாது. பௌர்ணமினா ஆமா, அதுக்காக பேச வேண்டிய இடத்துல பேசாம பேசக்கூடாத இடத்துல பேசி அந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற நான்கு அணிகலன்கள் பெண்களுக்கு அன்னைக்கு சொன்னாங்க, இப்ப அப்படி கிடையாது. டெம்பிள் கலெக்ஷனா பிளாட்டினமா வைரமா அப்படின்ற அணிகலனுக்கு நாம மாறிட்டோம். ஆக அந்த இடத்துல ஒன்றாக காண்பதுவே காட்சி, நீயும் நானும் ஒன்றாக சேர்ந்து பார்ப்பது தானே. உலகத்தை ஆளுகின்ற மாதா ஏற்கனவே அடிபட்டாச்சு, இன்னமும் இல்லை, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏன்னா வினை என்பது யாரையுமே விட்டு வைக்காது. அதனால பூர்த்தியாக வேண்டும் ஒரு விஷயம் அப்படின்னா இப்படிதான் காமிச்சி ஆகணும், நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி சந்தோஷம், நீ போயிட்டு வா, நான் வரல. அங்கே சக்தி போகிறாள், தான் எதிர்பார்த்தது அந்த இடத்துல மரியாதை கிடைக்கவில்லை. தாக்ஷாயினி போன உடனே சிவன் பார்க்கிறார், இந்த இடத்துல இருந்து அவளுக்கு மரியாதை இல்லை, என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். தாக்ஷாயினி போகிறாள், யாரும் மதிக்கல. அங்கே சிவநிந்தனையை பேசுகிறார் தக்ஷன், ரொம்ப கோபத்துல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற சிவன், நீ நினைக்கிற மாதிரியா அவனுக்கு என்ன சொத்து இருக்கு, இது இருக்கு அது இருக்குன்னு வரம் கொடுத்த ஈசனை பற்றியே தவறாக ஒரு அளவுக்கு மேலே பேசுகிறான். இதற்கு மேல கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு தாக்ஷாயினி சொன்னார், என் கணவர் அப்பவே சொன்னார், கேட்காம வந்தது நான் தான். அதனால நீங்க வளைக்கின்ற இந்த யாகம் எதற்கு நினைத்து செய்கிறீர்களோ, அவிர்பாகம் கொடுக்காமல் இருக்கின்ற யாகத்திலே நான் விழுந்து மாய்ந்து இந்த யாகத்தை நின்றுவிட செய்கிறேன் என்று தாக்ஷாயினி யோசிக்க இப்படி ஆணவத்தினுடைய உச்சியில் இருக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கு. இவ்வாறு இந்த பாவங்களை எல்லாம் நீக்குவதன் பொருட்டு தான் நாம் இந்த மாசி மகத்தில் நாம் இந்த புனித நீராடுதல் என்பது சொல்றோம். அந்த அம்மாள் உருவாகி அவதரித்த இந்த அற்புதமான தினம் இந்த மாசி மகம். ஏன் நீருக்கு இத்தனை சிறப்பு சிறப்புன்னு சொல்றோம் அப்படின்னா, வருண பகவான் ஒரு முறை என்ன செஞ்சாரு, அவர் வருணன் வந்து நெய்தலுக்குரிய கடவுள். அவ்வாறு வருண பகவான் இருக்கின்ற சமயத்திலே இருட்டு நீர்நிலையங்கள் எல்லாம் வர்ண பகவான் கீழ் தான் இருக்கு, மழை நீர் எல்லாமே வர்ண பகவான் கீழ் இருக்கு. அவ்வாறு அந்த வர்ண பகவான் இருக்கின்ற சமயத்திலே அவருடைய குரு ஆகியவர் அந்த ஆட்சி செய்தின்ற அந்த ராஜா ரொம்ப மோசமான அரசனாக இருந்தான். அவனை அந்த இடத்திலே நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைச்சு கொண்டு வர்ணனின் குருவானவர் அங்கு வரார். இருட்டில ஏதோ எதிரிதான் வருகிறான் என்று வர்ண பகவான் பார்த்தீங்கன்னா, அவருடைய வாகனம் வந்து முதலை, அவருடைய கையில் இருக்கக்கூடியது வந்து வர்ணாஸ்திரம், அந்த பாசத்தை வைத்திருப்பார். இந்த வர்ணாஸ்திரத்தை வைத்துக் கொண்டு
அந்த இடத்துல இருக்கார். அப்ப இவங்க வந்த உடனே யாரோ எதிரிதான் வருகிறான் என்று நினைத்து குரு என்று அறியாமல் வர்ணன் அந்த பாசத்தை விடுகிறார். வர்ணாஸ்திரத்தை விட்ட உடனே அந்த இடத்தில் விழுந்து மாய்ந்து விடுகிறார் குரு. அதனால் பிரம்மஹஸ்தி தோஷம் பீடித்துக் கொள்கிறது. அதனால வர்ணனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் எப்பொழுது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தாய் தந்தையை கொலை செய்தோம், யார் தாய் தந்தை எல்லாம் கொலை செய்வோம், உயிரோட இருக்கும் போதும் சரி செத்த அப்புறமும் சரி, யாரு அவங்களுக்கு ஒழுங்கா எதுவுமே செய்யாம இருந்தமோ, வேதங்களை ஓதுகின்ற அந்தனரை கொலை செய்யும் பொழுதும், குருவை நிந்தனை செய்து கொலை செய்யும் பொழுதும் பிரம்மஹஸ்தி தோஷம் என்பது வரும். அவ்வாறு அந்த தோஷம் வருது, வர்ணன் பாச கயிறு கட்டப்பட்டு சமுத்திரத்துக்குள்ளாரே இருக்கிறான், அங்கு நீர் இல்லை, எல்லாரும் தவிக்கிறார்கள், மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, தேவர்கள் போய் சிவபெருமான் இடத்துல கேட்டவுடன் அவர் அவனுடைய பாவத்தை நீக்கி புண்ணியத்தை தருகிறார். அது நடந்த தினம் எது அப்படின்னா இந்த மாசி மகத்துல. அவ்வாறு அந்த மகன் தினத்தில் அருந்து வந்தபொழுது வர்ணன் கேட்டுக்கொள்கிறார், இந்த மாதிரி யார் இந்த மாசி மகத்தன்று நீராடுகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு எனக்கு கொடுத்த மாதிரி புண்ணியம் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதனால்தான் வர்ணன் கேட்டுக்கொண்டதன் பொறுத்துனா நீர்நிலைகள்ல நாம இன்னைக்கும் மாசி மகத்தை சிறப்பாக கொண்டாடிக்கணும். நம் பாவங்களை எல்லாம் நீக்கக்கூடியதுதான் இந்த மாசி மகம். இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். உடல் மட்டும் கிடையாது, மனதினுடைய அழுக்குகளையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இந்த மாசிமகம் இருக்கு. அதனால நீராடும் பொழுது நம் கண்களில் இருந்து வந்து இருக்கின்ற கண்ணீரானாலும் சரி, வானத்தில் இருந்து வருகின்ற நீரானாலும் சரி, அது ரொம்ப முக்கியமான விஷயம், விலை மதிப்பற்ற விஷயம் என்று உணர்ந்து கொண்டு நீர்நிலைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த மாசிமகத்தினுடைய சிறப்பு. அடுத்த தலைமுறைக்கு நாம கொடுக்கக்கூடிய பெரிய சொத்து இயற்கையை பாதுகாத்து கொடுக்கின்ற சொத்து தான். ஆக இதை தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த மாசிமகத்திலே நான் இந்த கோயிலுக்கு வந்து பேசும் பொழுது இது கொஞ்சம் இப்படி அப்படி ஆயிடுச்சு, அநேகமா நான் அந்த அரை மணி நேரத்தை பூர்த்தி செஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்க்கை ரொம்ப சிறுசு, நம்மளுடைய உடம்பு வந்துட்டு பஞ்சபூதங்களால ஆனது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கு சித்தர்கள் பாட்டெல்லாம் அப்பப்ப ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி அப்படின்னு சொல்லி, இது ஏதோ ஒரு சித்தர் பாடின பாட்டா இல்ல, இதுக்கும் நம்ம கானா மியூசிக் போட்டு பாடுற அளவுக்கு ஆயிருக்கும். நந்தவனம் என்பது இந்த உலகம், அதுல ஆண்டி என்பது நாம், நாம் என்பது நான்னு சொல்லல, நாம் தான் சொல்றேன், நாம் அனைவரும் மக்களாகிய நாம் தான். அந்த பஞ்சபூதங்கள் குயவன் என்பது இறைவன். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நான்காறு மாதம் பத்து மாதம் கருவறையிலே இருந்து குயவனாகிய இறைவன் கொடுத்த உயிர் வாழ்க்கையை பெற்று இந்த இடத்துல வந்து பஞ்சபூதங்கள் ஆகிய இந்த உடம்பை நாம சரியாக பாதுகாக்காம, மனதை தெளிவு செய்யாமல், பக்தியால் நிரப்பாமல், ஆணவம் கொண்டு வீணாக போட்டு உடைக்கிறோம். நமக்கு இறுதியில இறந்த உடனே மூணு தடவை பானையை சுத்திட்டு வந்து தலையில வச்சிருக்கிற பானையை போட்டு உடைக்கிறதுக்கு காரணம் அதுதான். காலியா இருக்க வேண்டிய பானையை மோட்சத்துக்கு உண்டாக்காம இப்படி போட்டு உடைத்தோமே என்று அழுவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த பஞ்சபூதங்களையும் பாதுகாக்க வேண்டியது என்பது நம்ம ஒவ்வொருவரனுடைய கடமை. இந்த மாதிரி அறிவியல் விஷயங்களை ஆன்மீகத்தோடு இணைத்து வைத்து நம் முன்னோர்கள் நமக்கு தந்திருக்காங்க அப்படின்னு யோசிக்கணும். ஆக இந்த மாசி மகத்தன்று இந்த நந்திகேஸ்வரர் ஆலயத்திலே எனக்கும் ஒரு வாய்ப்பளித்து கொடுத்த அந்த நிர்வாகத்திற்கும், கேட்டு மகிழ்ந்த உங்கள் பாதங்களையும் வணங்கி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வித்யாய் குருவாய் வருவாய் அல்வாய் குகனே. நன்றி, வணக்கம்.